இப்ப ரீசெண்டா கவாசக்கி 2023 மாடல் Z900 லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்லயே மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக்கா இருக்கு. இதோட ஆன் ரோட் பிரைஸ் 10.5 லட்சம் கிட்ட வருது. இந்த பைக்குக்கு வேற காம்படிட்டர்ஸ் யாருன்னா ட்ரைம் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS, டுக்காட்டி மான்ஸ்டர், BMW F900 இருக்கு. இந்த பைக்ஸ் எல்லாம் பிரைஸும் ஹையரா இருக்கு. அதே மாதிரி ட்வின் சிலிண்டர் ட்ரிபிள் சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்கு. Z900ல தான் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கு. இது Z900க்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவா இருக்கு. இதுல 948 cc இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கு. இது 125 PS பவரும் 99 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் கம்பேர் பண்ணா இந்த செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்கா இருக்கு. ஒரு பைக் மோஸ்ட் அஃபோர்டபுளாவும் இருந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாவும் இருக்கனாலதான் இதுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு. இந்தியாஸ் ஹையஸ்ட் செல்லிங் சூப்பர் பைக்காவும் இருக்கு. டாப் ஸ்பீடு 245+ kmph வரைக்கும் போகும். மைலேஜ் ஆவரேஜ் 17 kmpl கொடுக்குது. 17 லிட்டர்ஸ் ஃபியூயல் டேங்க் இருக்கு. அப்ராக்ஸ் 290 km ஒன்ஸ் டேங்க் ஃபில் பண்ணா போதும். இதனால டூரிங்ல அட்வான்டேஜ் இருக்கு. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல 41 mm USD ஃபோர்க் இருக்கு. ரியர்ல பேக் லிங்க் ஹரிசான்டல் ஃபோர்க் இருக்கு. பிரேக்ஸ் டுவல் டிஸ்க் 4 பிஸ்டன் நிசின் கேலிப்பர்ஸ் இருக்கு. இதுல டன்லாப் டயர்ஸ் இருக்கு. 8000 கிலோமீட்டர்ஸ்ல டயர்ஸ் மாத்தணும். ரெண்டு டயர்ஸோட பிரைஸ் 50000 வந்துரும். சர்வீஸ் காஸ்ட் அப்ராக்ஸ் 10000 கிட்ட வந்துரும். இதுல ரோட், ரெயின், ஸ்போர்ட், கஸ்டம்னு 4 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ரன்னிங்லயே மோட்ஸ் மாத்திக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர்னு எதுவும் இல்ல. ஆனா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கவாசக்கி டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. ரைடிங் போஸ்டர் லாங் டூர் கூட கம்ஃபர்டபுளா இருக்கு. டிராபிக்ல அஜைலாவும் டிராக்டபுளாவும் இருக்கு. வெயிட் 212 kgs இருக்கு. ஹை டென்சைல் ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் இருக்கு. ஃபைனலா இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.